இந்த பிரச்சனைலாம் எங்கள் மனசில் இருக்குது சார். அந்த மனசில் இருக்க பிரச்சனையை எப்படி நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறது, எப்படி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க. இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா, அல்லது இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி நினச்சி தீர்வு கேட்குறியா? ஐயா, உங்களுக்கு வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் கோபப்படுறது சுலபமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், கோபப்படுறது சுலபமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன். அவள் அந்த பைக் ஆக்சிடென்ட்ல அப்படி தான் தெரிச்சு ஓடிட்டுது, பிறகு தான் பார்த்தோம்னா அங்கே ரத்தம் வருதானே பார்த்தா ஒரு பல்ல காணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ உண்மையில் அந்த நேரத்தில் எந்த வழியுமே கிடையாது. அப்போ அப்படி மூணு தடவை அந்த மெமரி ரெக்கார்டான பிறகு அந்த மெமரியிலிருந்து தான் மைண்டே கிரியேட் ஆகுது. சிவகாசியில் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களினுடைய அருளுரை வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருள்முறை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். மனோ அம்சமாக தான் இருக்கு. அதனால மனோ அம்சமான பிரச்சனைகள் எல்லாமே உண்மையிலே நிழல் அம்சமானதான். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவை, அந்த அரசவைக்கு ஒரு ஞானி வர்றாரு. அப்போ அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாமே அந்த ஞானியை வரவேற்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமி, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் தீர்த்து வைங்க நீட்டு சொல்லி கேட்கறாங்க. சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் தீர்த்து வச்சிடறேன் சொல்லி அந்த ஞானியும் சொல்றாரு. அப்போ அந்த மன்னர் சொல்கிறார், சாமி பிரச்சனை வெளியே இருந்தனா பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இந்த பிரச்சனைலாம் எங்கள் மனசில் இருக்குது சாமி. அந்த மனசில் இருக்க பிரச்சனையை எப்படி நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறது, எப்படி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க. அப்போ மனசில் பிரச்சனை இருக்குத ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம்தான், சரி மனசில் தான் பிரச்சனை இருக்குங்கிறதாவது உங்களுக்கு நல்லா தருதான்னு கேட்குறாரு. ஆமாம் சாமி, அதில் எந்த சந்தேகமே இல்லை, மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. சரி, அப்போ மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது மனசுக்குள்ளே எங்கேயாவது இடத்துல இருக்கும், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி அது உனக்குள்ளே கொஞ்சம் லொக்கேட் பண்ணி, எங்கே தான் மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு உனக்குள்ளே நீ அதை லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ மன்னர் வந்து தனக்குள்ளே அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே உற்று நோக்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, சாமி உள்ளே பார்த்தா உள்ளே கொண்டேமே காணுமேங்கிறார். அப்போ வந்து ஞானி கேட்குறாரு, இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான், இப்போ நீ தான் ஒன்றுமே இல்லைங்கிறா, இப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா, அல்லது இல்லாத பரச்சனை இருக்கிற மாதிரி நினச்சி தீர்வு கேட்குறியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிருக்கும்போது ஆரம்ப காலங்களில் ஒருத்தர் கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, கோபப்படாத கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் நீ சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நானும் விளையாட்டு சொல்லிட்டு இருந்தேன், ஐயா கோபப்படுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்குமே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது நீ சொல்லி விளையாட்டாக பேசிக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுக்கு வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் கோபப்படுறது சுலபமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், கோபப்படுறது சுலபமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன். கோபமாக இருக்க சுலபமான வேலை தானே, சுலபமாக வேலையை கொஞ்சம் செஞ்சுங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. அதான் நமக்கு என்ன மனசில் தோணுதுன்னு சொன்னால், எல்லா எமோஷன்ஸுமே ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரியும், அது நம்மளையும் மீறி அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டோம். அது ஏதோ பெர்மனண்ட்டாக அது ஒன்று இருக்குங்கிற மாதிரி நினச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி வைக்கணும், இல்லை அப்புறப்படுத்தணுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். இப்போ அந்த காலத்தில் இதை சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லுவாங்க. தங்கச்சூடு இரும்பு சூடுனா இது அந்த காலத்து லாங்குவேஜ். ஏன்னா இது அந்த அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த கொல்லர்கள் இந்த இது அந்த இந்த தங்க இது செய்கிறவங்க வந்து தங்கத்தை உருக்கி ஒரு நகையை மாற்றி ஏதோ பண்ணுவாங்க. பண்ணும்போது சூடாக இருக்கும், பழுக்க காய்ச்சும் போது அது சூடாக தான் இருக்கும். அதை நகையை மாற்றி அப்படியே தண்ணியில் தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொன்னால் பின்னாலேயே கையை விட்டு அந்த நகையை எடுத்துடலாம், ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே மாதிரி இப்போ இரும்பையும் அதே மாதிரி ஒரு பழுக்க காய்ச்சி ஒரு ஆயுதமாக அடித்து தண்ணியில் ஆற வைக்கிறக்கா தண்ணியில் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் உடனே பின்னால் கையை விட்டு எடுத்திங்கன்னா கையை பொத்து போயிடும். இப்போ தங்க சூடு வந்து அந்த சூடை வந்து தங்கம் வந்து சூட்டை ரீட்டைன் பண்ணாது, இரும்பு வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், உடனே அது சூடு அதை விட்டு போகாது. அதனால தான் ஞானியினுடைய கோபம் வந்து தங்க சூடு, அஞ்ஞானியுடைய கோபம் இரும்பு சூடுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய கோபமே இரும்பு தங்க சூடு தான், இரும்பு சூடுன்னு சொல்லி யாருடைய கோபமே கிடையாது, எல்லாமே மொமெண்ட்ரியாக தான் இருக்குது. இதில் ஞானி அஞ்ஞானின்னு சொல்லி பேதமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானி வந்து தன்னுடைய கோபத்தை ரினியூவல் பண்ண மாட்டான், அஞ்ஞானி வந்து ரினியூவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரினியூவல் பண்ணுறது தான் பிரச்சனை ஒழிய அந்த கோபத்தினாலேயோ எமோஷனாலே எந்த பிரச்சனை கிடையாது. எல்லா எமோஷனுமே இந்த தங்க சூடுமாக தான் தோன்றி மறைகிற மாதிரி, மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சு போயிடும். அதனால் அதில் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே
காரணமே கிடையாது. இந்த உதாரணமும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து இந்த ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க, உடம்பெல்லாம் செதஞ்சு சூசைட் பண்ணிடு. இப்போ அதெல்லாம் படித்தா நமக்கு என்ன தோணும்னு சொன்னால், சூசைட் பண்ணன்னு முடிக்கிறாங்க. எத்தனையோ வழிகள் இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகளில் சர்க்கரை பண்ணிக்கலாம். இப்படி வந்து ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் செதஞ்சானுங்கன்னா அந்த நிலத்தில் எவ்வளோ வலி இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி ட்ரெயினில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதனுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ரெண்டு முறை பைக் ஆக்சிடென்ட் தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். முதல் விழும்போது இந்த நாடி அடியெல்லாம் உடஞ்சி காது மூக்கெல்லாம் ப்ளீடிங். அதே மாதிரி ரெண்டாவது தடவை பைக்கிலேருந்து விழும்போது இதே மாதிரி முகத்தில் தான் அடிபட்டுது. முகம் எல்லாம் அடிபட்டு ஒரு பல்லெல்லாம் அப்படியே தெரித்து ஓடிட்டுது. ஆனால் ரெண்டு தடவை அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை சந்திக்கும் பொழுதும் இந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. எல்லாமே வலிக்குது, கொஞ்சம் நேரம் லேட் ஆகி தான் வலிக்கும். அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பல்லை எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பல்லை எடுக்கிறதுக்கு சுத்தியில் எடுத்து அடித்து உடச்சிடறேன்னு சொல்லி சுத்தியில் கொண்டு வந்தாரோ நாம் எழும்பி ஓடிடுவோம். ஆனால் உண்மையில் அங்கே பல் வந்து சொன்னால் நல்ல பல், எந்த பிரச்சனையும் இல்லாத பல், அடித்து உடச்சி அப்புறப்படுத்தி தெரிச்சு போனது எனக்கே தெரியாது. அவள் அந்த பைக் ஆக்சிடென்ட்ல அப்படி தான் தெரிச்சு ஓடிட்டு, பிறகு தான் பார்த்தோன்னா அங்கே அந்த ரத்தம் தானே பார்த்தா ஒரு பல்ல காணும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ உண்மையில் அந்த நேரத்தில் எந்த வலியுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் எல்லா எமோஷனுமே அந்த ஸ்பாட்டில் ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அந்த எனர்ஜியை வந்து அது வந்த நிமிஷத்தில் எக்ஸாஸ்ட் ஆகி மறைஞ்சு போயிடும். ஆனால் பிறகு தான் நாம என்ன சொன்னால், நம்ம மனசால் அதை பற்றி அதை ஒரு எமோஷனாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். எனர்ஜியாக இருக்கிறத எமோஷனாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணி பயம் வருத்தம்னுட்டு சொல்லி ஒரு பேரை கொடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா எல்லா எமோஷனுமே எனர்ஜி, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டில் வந்து எனர்ஜியாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ மனசு தான் என்னென்னு சொன்னால் அதை வந்து ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு அம்சத்தில் இருந்து செயல்பட்டு எல்லா எமோஷனையும் எல்லா எனர்ஜியுமே ஒரு பிரச்சனை தன்மைக்கு மாத்திரும். சரி, இப்போ மனம்னு நம்ம சொல்றோம், மனம்னா என்ன? எல்லாருமே மனம்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்றோம். மனம்னா என்ன? மனசுல தான் பிரச்சனை இருக்கு, செயல்கள்ல சூழ்நிலைகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுல தான் பிரச்சனை இருக்கு. மனசுன்னா என்ன? இப்போ அந்த காலத்துல, இப்போ இந்த காலத்துலயாவது நிறைய சைக்காலஜிஸ்டே சைக்காலஜி எல்லாமோ ஆராய்ச்சிகள் நடத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல உள்ள ஒரு கதை, அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அந்த அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஒரு வேள்வி வளர்த்து அந்த வேள்வியிலிருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பூதத்தை வந்து தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க. அந்த பூதத்தை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவங்க போய் விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி ஒரு பூதத்தை ஏவி விடுறாங்க, அந்த பூதத்தை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ விஷ்ணு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பூதத்தை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது. அதனால் அந்த பூதத்தை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பூதத்துக்கிட்ட நீங்கள் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, நீங்கள் உண்மையான சண்டை போடாதுங்க, சண்டை போடுற மாதிரி பாவலா பண்ணி சண்டை போடுங்க, சண்டை போட்டு தப்பி ஓடிடுங்க, இப்படி ஒரு மூணு தடவை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அந்த தேவர்களும் வந்து அந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு ஒரு மூணு தடவை சண்டை போட்டு தப்பி ஓடிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் விஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, அடுத்து இப்போ நம்ம என்னமோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்னமோ நீங்கள் நேரடியாக அந்த பூதத்திட்ட உண்மையிலேயே சண்டை போடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நாலாவது தடவை வந்து அந்த தேவர்களெல்லாம் அந்த பூதத்தை ஏற்று சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு தடவை அவங்க சண்டை போடுற மாதிரி நடிக்கும் பொழுதும் அது ஒரு மெமரியாக வந்து அந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆகிடும். அப்போ அப்படி மூணு தடவை அந்த மெமரி ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த மெமரியிலிருந்து தான் மைண்டே கிரியேட் ஆகுதுங்கிற மாதிரி அந்த மனசுக்கு வந்து அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் அங்கே ஒன்றும் பெர்மனெண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம மெமரி பெர்மனெண்டாக இருக்குது, மெமரி எங்கே ஒரு இடத்துல ஸ்டோராக இருக்குது. அந்த மெமரியிலிருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து மனம்ங்கிற ஒரு இயக்கம். அதனால் அங்கே பெர்மனெண்டாக மனம்னிட்டு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம ஏதோ ஒன்று இருக்குது பெர்மனெண்டாக இருக்குது, அதை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு தற்காலிகமான இயக்கம் தான். அதனால் மனசுங்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாமே ஒரு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதினுடைய இயக்கம்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அதில் ஒரு பிரச்சனைன்ட்டு வர்ற மாதிரி இருக்குது, எல்லாமே வருது. இருக்குதா இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நிழல் தன்மையில் உள்ள இயக்கம் இருக்குது, ரியாலிட்டி கிடையாது. அதுதான் என்னன்னு சொன்னால், ஒரு அன்ரியாலிட்டியாக இருந்து ஒரு நிழல் தன்மையில் இருந்து நம்முடைய பிரச்சனைகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பிரச்சனைகள் வந்து அது நிழல்கள்ங்கிறத மாதிரி நம்ம டீல் பண்ணோம்னு சொன்னால், அந்த உண்மையான பிரச்சனை செயல்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே மனோ அம்சமாக தான் இருக்குது. அதனால் மனோ அம்சமான பிரச்சனைகள் எல்லாமே உண்மையிலேயே நிழல் அம்சமானதுதான். அதனால் நிழல் அம்சத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போகும், புரிஞ்சிக்கிட்டனாலே அது பலம் இழந்து போயிடும். அதனால் அதுக்கு அது இருக்கிற மாதிரி இருக்குங்கிறனால உண்மையிலே ஏதோ இருக்குன்னுட்டு அர்த்தம் இல்லை. சரி, இருந்தால் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம கவனத்தை செயலில் மட்டும் திருப்பினீங்கன்னு சொன்னால்,
எந்த பிரச்சனைகளுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.